ஃபாலோ பண்ணுடா. ஹலோ 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 சார், வணக்கம் சார். ஆ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஃபினோ பேமெண்ட் அந்த ஐடி வாங்கலன்னு தான் சார் கால் பண்ணேன். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்கள்? சார் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ங்க சார். திருவண்ணாமலையில் எந்த ஏரியா சார்? சார் தங்கம் சார், தங்கத்துலேருந்து 20 கிலோமீட்டர் சார் பார்டர் சார், தங்கம் மாவட்டத்தில். சரிங்க சார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும் சார். சார் யூ நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேங்க சார். அந்த 6000 ரூபாய் அந்த மொத்த பேக்கேஜ் நீங்கள் சொன்னீங்க சார், அப்படியே எடுத்து வாங்கிக்கலாம் தாங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். அப்போ நீங்கள் வந்து 6000 ரூபாய் பேக்கேஜ்னா இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துட்டீங்களா உங்களுக்கு சொல்லணுமா சார்? இல்லைங்க சார், நான் பார்த்துட்டேங்க சார், எல்லாம் பார்த்துட்டேங்க சார். முதல்ல பார்த்துருக்கேன் சார், கால் பண்ணி பேசுறதுக்கு பேசலாமா என்ன சார், அடையே ரம்மாலாம் வந்துட்டே இருக்கேன். சரி, டே விட்டுட்டு தான் ரம்மால் போயிட்டே இருக்கு சார், டக்குன்னு பேசிடலாம் அப்படின்னு தான் சார் சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார், என்ன படிச்சிருக்கீங்க? சார் நம்ம 11th படிச்சு நின்றுதாங்க சார். நம்ம வீட்டில் தான் எங்கள் அப்பா பஞ்சர் கடை வச்சிருக்காரு. அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம், அப்படியே நம்மளுக்கு இது அப்படியே கூட செய்யலாம் அப்படின்னு தான் சார். ரோடு ஓரமே இருக்கோம் அதனால. தாராளமாக சொல்லுங்க. இப்போ கடை வந்து உங்கள் சொந்த கடையா சார் இல்லை? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகா போர்டு வச்சுட்டு சரிங்க சார், உங்கள் தொழிலோடு சேர்த்து பண்ணுங்க. ஆமாங்க சார். கூடுதல் இன்கம் ஒரு 500 ரூபா கூடி கிடைச்சாலும் உங்களுக்கு 15000 ரூபா கிடைக்கும் சரிங்களா? கண்டிப்பாங்க சார். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சார் நான் அப்போ விட கேட்டேன் சார், எல்லா வீடியோ விடாமல் கேட்டுட்டு தான் சார் வந்துட்டு இருக்கேன் சார். எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு இதில். நான் ஆமாங்க சார், நான் என்ன சொல்கிறேன்னா நஷ்டம் கிடையாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது 100% நஷ்டம் கிடையாது, பட் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கிறது உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான். கண்டிப்பாங்க சார். ஏன்னா டிஜிட்டல் இந்தியா நமக்கு ஏற்ற மாதிரி வழிவகுத்து கொடுத்துருக்கு. சாதாரண மனிதன் கூட ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஒரு பேங்கிங் ஒர்க்கு நீங்கள் பண்ணி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அது காரணம் இந்த டிஜிட்டல் இந்தியா தான். சரிங்க சார். வந்து நமக்கு இன்னும் நல்ல இன்கம், அதனால் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஷாப் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். எல்லாருமே எளிமையாக பயன்படுத்திக்குவாங்க. அப்புறம் அந்த ரீசார்ஜ் அதெல்லாம் ஏதோ நீங்க வேற வேற ஐடி தரப்பீங்களா? அதெல்லாம் கூடுதலா நாங்க வில்லேஜ் ஏடிஎம் ஒரு ஐடி தருவோம். அதுல வந்து ரீசார்ஜ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா எல்லாத்துக்குமே வந்து 3% வந்து 1000 ரூபா வந்துடும். சரிங்க சார். இந்த மற்ற கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஜியோ ஏர்டெலுக்குலாம் குறைச்சி கொடுப்பாங்க 2% இந்த மாதிரி. ஆமாங்க சார். நம்மளதுல காமனாவே எல்லாத்துக்குமே 3% கொடுத்துருவோம். அதனால நீங்க வந்து நீட்டா செய்யலாம். அதுலேயே பேன் கார்டு போடுறது எல்லாமே அப்டேட் கொண்டு வரோம். ஆ சரிங்க சார். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாங்க சார். அப்பப்போ டவுட்னா உங்களுக்கு எதனா கனெக்ட் பண்ணலாம் சார் மறுபடியும். ஆறாலமாக எனக்கு கூப்பிடுங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க் யூ சார். டவுட்டுக்கு கவலைப்படாதீங்க, நான் திரும்ப கூப்பிடுவேன் சரிங்களா? ஆ சரிங்க சார். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நைட்டு 11 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. ஏன்னா எல்என்டி கட்டுறவங்க நம்ம ஸ்டாஃப் நம்ம ரீட்டைலருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆ சரிங்க சார். ஏதாவது ப்ராப்ளம் பணம் ஏறல ஏதாவது அப்படின்னா நாங்கள் வந்து 11 o'clock வரைக்கும் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். சரிங்க சார். அதனால் வந்து காலையில் தாராளமாக 7 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுவேன். சரிங்க சார். உங்களுக்கு என்ன டவுட்டு கிளியர் பண்ணித்தரேன். நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு இல்லைங்க சார், டவுட் இல்லைங்க சார். நான் ரொம்ப வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கேங்க சார். நான் பார்க்காத வீடியோ இல்லை சார், பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் நான் இங்கே ஏமாந்துட்டேன், அங்கே ஏமாந்துட்டேன் சார் இது அப்படின்னு நிறைய பேசுவாங்க. சரி, அதான் நம்ம போடும்போது சங்கடம் சார். நான் உங்கள் வீடியோ பார்க்க நீங்கள் வந்துட்டு அவங்க கேட்காத இருந்தும் நீங்களே இந்த மாதிரி என்னமோ பதில் சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க சார். அதனால தான் கண்டிப்பாக பேசி வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு தைரியமாக நானும் பேசிருக்கேன் சார். நான் வந்து நான் மட்டுமே பேசுறதுனால எந்த யூஸும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கேட்குற க்வெஸ்சனுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது அது வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக இப்போ அவங்க கூட நீங்கள் பேசிட்டு இருக்க மாதிரி. ஆமாம் ஆமாங்க சார், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் எனக்கும். அதான் எல்லாருக்கும் நான் முன்னாடியே அப்படி நான் மட்டும் பேசிட்டு போடுறதுனால தான் புரியலன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் ஒரு முறை செக் பண்ணி பார்த்தேன். ஆமாங்க சார். வரவேற்பு நிறைய இருக்குன்னு தான் இப்போ பரவாயில்ல. கஸ்டமர் எந்த ஊர்லேருந்து பேசினாலும் அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லும்போது அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சுது. ஆமாங்க சார். கேட்குறவங்க பார்த்தா சொல்லுவாங்க, நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குது, அவங்க ஒரு 10-20 வீடியோ கேட்டாங்கன்னா தெளிவாயிடுவாங்க. கண்டிப்பாங்க சார். அதனால தான் இப்போ வேற என்ன உங்களுக்கு எதுவும் காமனாக ஏதாவது டவுட் இருக்காதுல்ல? இல்லை சார், எனக்கு எந்த டவுட் இல்லைங்க சார். நான் ஃபோன் பண்ணி உங்க வந்தால் கண்ணு மூடி ஐடியா வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் சார். வேறு எதுவுமே நான் பல வீடியோ பார்த்துப்பேங்க சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 1000 ரூபா தர ஐடியை வந்து போயிடும் 6000 ரூபா பேக்கேஜை.
நிறைய பேர் 7,999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒருத்தர் 8,999 ரூபாய்க்கு 9,000 ரூபாய்க்கு விற்கிறாரு இதே பேக்கர். ரீட்டைலர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட, சார் நீங்க 6,000 ரூபாய்க்கு தர பேக்கேஜே ஒருத்தர் வந்து 8,999 ரூபா 9,000 ரூபா சொல்றாரு, பட் அப்படி எப்படி சார் நான் அவர்கிட்ட வாங்குறது, அதனால உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம பேக்கேஜ் நமக்கு இன்கம், அதாவது எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கணும் சார், அதான் எங்களோட கான்செப்ட். கண்டிப்பாங்க சார். குறிப்பாக நஷ்டம் இல்லாத பிஸ்னஸில் தான் செய்யணும். இப்போ நம்ம ஒரு நஷ்டம், மற்ற எல்லா பிஸ்னஸ்லையும் உங்களுக்கே தெரியும் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பஞ்சர் கடை, அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ், அது நஷ்டமே வராது. ஆமாங்க சார். நம்ம எதுவுமே அவ்வளோவா கையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லைங்க. ஃபேன்சி ஸ்டோரில் நஷ்டம் வராது. ஆமாங்க சார். இது பஞ்சர் கடையில் நஷ்டம் வராது. இன்னும் நிறைய விஷயங்கள், எலக்ட்ரிக் கடையில் நஷ்டம் வராது. இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே நிறைய இருக்கு, அது கூட சேர்ந்தது தான் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸும். உங்களுக்கு இதில் நஷ்டம்லாம் ஏற்படுத்துறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. பட் நீங்கள் ஏன் பண்ணுறது வந்து, இப்போ நான் சொன்ன எல்என்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பாருங்கள், உங்களுக்கு ஸ்ரீராமில் பணம் கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சங்கத்தில் ஒருத்தர் பயங்கர கஷ்டப்பட்டு அந்த ஸ்ரீராம் மேனேஜரே வந்து எல்என்டி எடுத்துக்கிட்டாரு, இது நம்ம ஃபினோ எடுத்துக்கிட்டாரு. அப்படிங்களா சார். ஆ சார், நான் போய் பணம் கொடுத்தா எங்கே சார், எங்கே வச்சு, அங்கே மதியழகன் ஒருத்தர் இருக்காரு சார், அவர் நான் அவர் என்ன சொல்கிறார் சார், ஒரு நாளைக்கு 3 லட்சம் கொண்டு போய் கொடுக்குறேன் சார், அவர் நான் ஒரு 80,000 தான் கட்டி தருவேன், 3 லட்சம் என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ என்ன சார் பண்ணுறது, பேசாமல் எனக்கே ஒரு ஐடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் பேரில் ஒரு ஐடி எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்என்டியில் வேலை செய்கிறவங்க யாருமே ஐடி வச்சுருக்க கூடாது. ஆமாங்க சார். குறிப்பாக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்என்டி தான் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆமாங்க சார். நம்ம ஊரில் கூட அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம ஊரில் ஒரு எப்படினாலும் ஒரு 5 பேர் வாங்கிருப்பாங்க சார் அதோடைய லோனு. அதான் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்என்டியில் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதான் சொல்கிறேனே, நம்ம ரீட்டைலரே வந்து பண்ணிட்டு இருக்காரு ப்ரொஃபஸரு, உங்களுக்கு 40 லட்சம் பண்ணுறாரு சார் ஒரு நாளைக்கு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரோட மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் தாராளமாக போய் மீட் பண்ணி பேசலாம். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கடை வச்சிருக்காரு, அதில் பண்ணுறவர் தான் 40 லட்சம் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு. அசால்ட்டா ஒரு நாளைக்கு அவரோட வருமானமே பார்த்தீங்கன்னா 5,200 ரூபா, அந்த அளவுக்கு வந்து அவரோட இன்கம் இருக்கு. அதனால வந்து நீங்கள் வாங்கிட்டு நாங்கள் பண்ணுற கைடு மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாங்க சார், அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். உங்களுக்கு ஒரு குட் இன்கம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? சரிங்க சார. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க சார். இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து ஓகே சார். வாங்க வாங்க வாங்க. சார் என்னென்ன சார் ப்ரூஃப் பண்ண கொடுக்கணும் சார்? இப்போ ஜஸ்ட் எனக்கு ஆதார், ஒரு மொபைல் நம்பர், ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் அனுப்புங்க போதும், நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். சரிங்க சார். 6,000 பேக்கேஜுக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் நாளைக்கு நாளான்னைக்கு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்க சார். அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். வந்தவொடனே நீங்கள் ஐடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். உங்களுக்கு உங்களுக்கு நான் காலைல கால் பண்ணிட்டு மொபைல் நம்பர் ஜிமெயில் ஐடி தான் சென்ட் பண்ணுங்களா சார்? ஓகே 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 சார். அதேமாதிரி 6,000 பேக்கேஜில் வந்து மந்த்ரா டிவைஸு தான் சார் வரும். சரிங்க சார். மந்த்ரா டிவைஸில் வந்து கேபிள் தான் வரும். ஓகேங்க சார். கேபிள் வந்து பிடிங்கி பிடிங்கி தான் சொல்லணும். மொபைல் மொபைல் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. சரிங்க சார். இதுலேயே நமக்கு வேணும்னா ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது, அது 6,000 வரும் அந்த டிவைஸ் மட்டுமே. $6,000 சரிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் மட்டும் தனியாக 3,200 ரூபா கட்டி வாங்கிக்கணும் சார், அவ்வளோதான். பேக்கேஜ் ஒன்று இல்லை. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். இல்லை 2,000 ரூபா மிஷின் மந்த்ரா வாங்குறதுக்கு பதிலாக அதில் அதை வாங்குறீங்க. ஏன்னா நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஆனந்த சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து எவாலியூட்டே வாங்கியிருப்போமே. ஓ இன்னொரு விஷயம் என்னென்னா, எவாலியூட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்து 3.5 வருஷம் ஆச்சு சார். சரிங்க சார். லைஃப் டைம் ஆர்டி நல்லா உழைக்குது. $500 ஸோ இப்போ நமக்கு ப்ளூடூத்தில் அவங்க கொடுத்துருக்க ஒரே டிவைஸ், ஏன்னா
இப்போ நீங்க இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அப்படியே அந்த டிவைஸ் இப்போ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணா வேற செல்லு மாத்தி பண்ணா கூட டக்கு டக்குன்னு ஒர்க் ஆகிக்கும், அதுக்கு லைஃப் டைம் ஆர்டி, அதான் அதுல வந்து முக்கியமான விஷயம். சரிங்க சார், சரிங்க சார், அப்ப அதே கூட வாங்கிடலாம் சார். அதனால நீங்க யோசிங்க, நான் எதை வாங்கணும்னு உங்களுக்கு ஆர்டர் போடல, நீங்க யோசிச்சுட்டு நீங்க மானிட்டர் சார். அப்போ இதுக்கு சேர்த்து அதான் சார், இப்போ நீங்க அந்த மின்ரா ரேஸோட சேர்த்து 6000 பே பண்ணுங்க. இது வாங்கினா எவ்வளவு சார் பேக்கேஜ் ரவுண்டா சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். சார் அதுதான் சார், ரவுண்டாங்கிறது இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6000 பேக்கேஜ்ல ஒரு ஐக்கிங் சார் எவ்வளவு விட்டு வந்துடும் சார். ஓகேங்க சார், அதே 6000 தானே சார். அதே 6000 தான் கூடுதலா உங்களுக்கு. சரிங்க, ஏடிஎம் மிஷின் அதுல வராது, ஏடிஎம் மிஷினோட அமௌண்ட் நீங்க கூடுதலா கொடுத்து வாங்க. ஏடிஎம் அந்த 3000 தனியா கட்டணுமா சார்? ஆமா, அதை தனியா கட்டி நீங்க வாங்கிக்கணும். போட்டுருக்கிறேன் அந்த டிவைஸ் எப்படி குவாலிட்டியானதுங்கறத பத்தி ஒரு ரெண்டு மூணு வீடியோ. அப்ப மொத்தமா இதுக்கு வந்து நம்ம 9000 கட்ட வேண்டியதா சார் பேக்கேஜ் மொத்தமா? ஆமா சார், ஆமா ஆமா சார், ஆமா ஆமா. அப்படிங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார். இது வந்து சார் லைஃப் டைம் ஆர்டி, உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது, நல்லா போகுது. அதனால சொல்றேன், நீங்க வாங்குங்கன்னு சொல்லல, நான் மந்திரா தரேன் சார். ஏன்னா நிறைய ரீட்டைலர் என்ன சொல்றாங்கன்னு சார் என்கிட்ட முன்னாடி சொன்னீங்கன்னா நான் வாங்க. ஆமாங்க சார், அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வரதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே கரெக்டாக வாங்கிட்டு இருந்தது. ஆமா 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 ஆமா. நீங்க பாருங்க, மந்திரா வச்சிருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேல அந்த கேபிள். ஆமாம் சார், அது இல்லாமல் மொபைலோட அந்த இதுவும் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருங்க சார். அது அடிக்கடி எடுத்து போடும்போது மொபைல் பின்னும் நம்ம எடுத்து எடுத்து சொருவி சொருவி மொபைல் பின்னும் பழுதாகுது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இவங்களுக்கு இந்த பின்னும் இந்த மந்திராவும் பழுதாகுது, அதுவும் பழுதாகுது, எதுக்கு ரிஸ்க்? அதுலேயே பின்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சொல்கிறாரு சார், இதோட நான் 4-5 பின்னு மாற்றிக்கிட்டே இருக்கேன் சார் 2 மாசத்துலேயே. ஓ, ஒரு பின்னு 70 ரூபா 70 ரூபா நான் வாங்கலாம் மாற்றிக்கிட்டே இருக்கேன். இப்போ அதுலேயே எக்ஸ்பென்சிவ் செலவு ஆகிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஆமாங்க சார். ஸோ அப்புறம் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் ஃபால்ட் ஆகி போச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த டிவைஸ் வேலை செய்யறதுக்கு வரும்போது அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கும். ஏன்னா மந்திரா டிவைஸுக்கு வந்து நாங்கள் குஜராத் செஞ்சு கொடுப்போம். நம்ம கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மந்திரா டிவைஸ் பழுதானா நான் வேற இடத்துல வாங்கி பழுதானவங்க கூட எங்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. சர்வீஸ் ஆனால் அதுக்கான டைமிங் எடுத்துக்கும் போது அந்த 10 நாளையில கஸ்டமர்லாம் வேற பக்கம் போயிடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட். ஆமாங்க சார். அதனால தான் நான் சொல்கிறேன், வாங்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் தடையாக இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ண போகிறேன் சார். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்கிட்ட காசே இல்லை சார். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீங்கள் தாராளமாக 6000 பேக்கேஜ் ஓகே தான். சரிங்க சார். ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ம், சரிங்க சார். இது வாங்கிக்கும் போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். சரிங்க சார், நான் இப்போ உங்கள் நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புகிறேன் சார். எனக்கு அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா நான் காலைல மீது வீட்டில் தான் அனுப்பிட்டு கால் பண்ணுறேன் சார். அனுப்புகிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். சார் உங்க நேம் என்ன சார்? என்னுடைய பேர் ஜபதாஸ் சார். ஜபதாஸ். ஓகே ஓகே, வாங்க வாட்ஸ்அப்ல ஜபதாஸ் இப்போ ஹாய்னு சொல்லி ஜபதாஸ் அனுப்புங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார்.